ஆண்டவருடைய தூதர்களே, நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் குரலை கேட்டு அவர் சொற்படி நடக்கும் வல்லமை வாய்ந்தவர்களே, அவரை போற்றுங்கள். தந்தை மகன் தோயாவையின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது மார்க்கஸ் ஜூலியஸ் நிதிபலியாகவும் எறையாசிர் வேண்டியும் அமலோற்போவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி மற்றும் லோர்து தொலைக்காட்சி நிதிபலியாகவும் ஆண்டனி நடராஜன், மரிய சுசியம்மாள், ஜோசப் நல்லத்தம்பி, அமலோற்போவ மேரி, ஃபிலோமின் ராஜ், ரெமோ, அந்துவான் செல்வஸ்டர், தெரேசா செல்வஸ்டர், ஜோசப் மார்டின், தேவசகாயம், அன்பு மேரி, சௌந்தரியம்மாள், மெல்கியூர் என்கிற ஆனந்த், இவர்களுடைய ஆன்மை இடைப்பாற்றிற்காகவும் ரெஜினா லோரன் அன்னைக்கு நன்றி பலியாகவும் உடல் நலனுக்காகவும் ஆரோக்கியம் ஆண்டனி பிரபாகரன் நன்றாக படிக்கவும் மற்றும் உடல் நலனுக்காகவும் ரெமோ பிறந்த நாள் நன்றி பலியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறையாசிர் வேண்டியும் புற்றுநோயிலிருந்து இனோவியாம் முழுவதுமாக குணம் பெற வேண்டியும் மேலுமாக அன்னையை நாடி திட்டி வந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக போடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்று செப்டம்பர் 29 அன்னையாம் திருச்சபையானது அதிதூதரான மிக்கேல், கபரியேல், ரவேல் இவர்களுடைய பெருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், வான தூதர்கள் என்பவர்கள் மனித உரு கொண்டவர்கள் அல்ல. மாறாக இறைவனால் ஒவ்வொரு வானதூதருக்கும் ஒரு குறிப்பிட்ட பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் மிக முக்கியமான பணி செய்து கொண்டிருக்கிற இந்த வானதூதர்களை திருச்சபை அதிதூதர்கள் என்று போற்றி புகழ்ந்து அவர்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. மிக்கேல் என்று சொன்னால் தீய சக்திகளை சாத்தானை எதிர்த்து போரிடுபவர். கபரியேல் என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தையை நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்றவர். அதே போல ரஃபேல் என்று சொன்னால் குணப்படுத்தக்கூடியவர். ஆகவே இந்த மூன்று பணிகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற இந்த காரணத்தினால் இவர்களுக்கு திருச்சபை அதிதூதர்கள் என்ற பெயரை வைத்து இவர்களை போற்றி பெருமைப்படுத்துகிறது. ஆகவே இன்றைய நாளிலே தீய சக்திகளையும் சாத்தானை நாமும் இந்த அதிதூதர்களைப் போல எதிர்த்து போரிட வர வேண்டிய இந்த தெய்வீக திருப்பலியில் ஜபிப்போம். தடையாயிருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்து நினைத்து பார்த்து மனவருத்தப்பட்ட மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாகியம் ஏற்றுக் கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாயிடம் வானதூதர் புனிதரனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் அன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உண்டாகுக அமைதியும் உண்டாகுக
அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, உம்முடைய பிள்ளைகள் எங்களை நீர் வியத்தகு விதமாய் பராமரித்து வருவதற்காக நன்றியோடு உம்மை போற்றுகின்றோ. உம் தூதர்களாகிய மைக்கேல், கபிரியேல், ரபேல் ஆகியோர் வெவ்வேறு நிலைகளில் உம்முடைய தெய்வீக பராமரிப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுவதை உணர்ந்திருந்தும் உம்முடைய திருமுன் என்று பணிபுரியும் அத்தூதர்களுடைய அருட்காவல் எங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து தீமை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் அவர்கள் எங்களோடு நின்று போரிட்டு எங்களையும் காக்கவும் உம்முடைய ஆற்றலையும் உடனிருப்பையும் நன்மை தனத்தையும் நாங்கள் கண்டுணரவும் செய்தருள் வீராக. உம்மோடும் தூயாவீரொன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7 வசனங்கள் 9-10 மற்றும் 13-14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். 1,000,000 பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்து நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அவர் அருகில் இருந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை நான் தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உன் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரையும் உன் வாக்கையும் மேன்மையுரை செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தேன்.
என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி, ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகில் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர், ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. பல்லவி, ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். நத்தனியல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த பொழுது நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றையும் காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை என்று அதிதூதர்களாகிய தூய மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற தருடத்தில் இந்த பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். திருப்பலியின் முன்னுரையில் சொன்னது போல, இறைவனுடைய திரு செயல்களை அற்புதமாக ஏற்று இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு இணைப்பாலமாக இந்த அதிதூதர்கள் சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. துயமிக்கேல் என்றால் இறைவனுக்கு நிகராக யார் இருக்க முடியும் என்று அவர் தன்னுடைய போதனையை கூறுகிறார். இறைவனை விட இந்த மண்ணுலைக்கிலும் விண்ணுலைக்கிலும் வல்லவர் யாரும் இல்லை என்பது இவருடைய பெரும் வாக்குறுதியாக இருக்கிறது. எனவேதான் இறைவன் படைத்த தூதர்களிலே லூசிபர் அவருடைய கூட்டத்தோடு சேர்ந்து இறைவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகின்ற பொழுது மிக்கேல் தூதரும் அவருடைய தூதர்களும் ஒன்றாக சேர்ந்து லூசிபரை நெறி நரகத்திலே தள்ளியதாக அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கடவுளுக்கு நிகராக இருப்பவர்கள் யார் என்று தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக இறைவனுடைய வல்ல செயல்களை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்ற அதிதூதராகிய மிக்கேல் அன்னையாம் திருச்சபையிலே நீங்களும் நானும்
நம்முடைய எலும்பு தூணாக இருக்கின்ற, நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்ற, நம்முடைய ஆன்மீக வாழ்வின் மருந்தாக இருக்கின்ற திவ்ய நற்கருணையின் பாதுகாவலர் என்றும் அன்னையாம் திருச்சபை இவரை வெளிப்படுத்துகின்றது. கபிரியல் துதரை எடுத்துக்கொள்வோம் என்றால், இவர் இறைவனுடைய ஆற்றல்களை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தூதராக இருக்கிறார் என்று அன்னையாம் திருச்சபை வெளிப்படுத்துகின்றது. அன்னை மரியாளுடைய இயேசுவின் பிறப்பினுடைய செய்தியை சொன்னவராகவும், சக்கரையா எலிசபெத் இவர்களுக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் செய்தியை சொன்னவராகவும், சுவைக்கின் அன்னமாலுக்கு மரியம்மாளுடைய பிறப்பின் செய்தியை சொன்னவராகவும் கப்ரியல் தூதர் விளங்குகின்றார். இறைவனுடைய வார்த்தையை முழுவதுமாக தேடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எடுத்து கூறக்கூடிய இந்த அதி தூதர் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கிறது. மனதளவிலும் உடலளவிலும் வேதனையோடு இறை வார்த்தையை எடுத்து நம்பிக்கையோடு படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஆணித்தரமாக, ஒரு ஆணிவேராக நிலைநிறுத்தக்கூடியவராக இவர் காணப்படுகிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. அடுத்தபடியாக சொல்லுவோம் என்றால், அதிதூதராகிய ரஃபேல் குணமளிக்கும் சக்தியை கொடுக்கின்றார். இறைவனை நோக்கி எவனொருவன் மனதார வேண்டுகின்றானோ, அதாவது மனதளவிலும் உடலளவிலும் உடல் நோயோடும் மனநோயோடும் ஆண்டவரை நோக்கி எவனொருவன் மனம் திறந்து பேசுகின்றானோ, மனம் திறந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்கின்றானோ, அவனை முழுவதுமாக அதிதூதராகிய ரஃபேல் வழியாக இறைவன் குணமளிக்கும் சக்தியை கொடுக்கிறார் என்பதைத்தான் திருப்பு விளியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அபிபிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி மூவரு வழிகளிலே இறைவனுடைய ஆற்றலையும், இறைவனுக்கு நிகராக இருப்பவர் யார் என்பதையும், இறைவன் நமக்கு குணமளிக்கும் சக்தியை கொடுக்கிறார் என்கிற பொழுது அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துகின்ற திருவருட்சாதனமாகிய திருமுழுக்கு என்கிற திருவருட்சாதனத்தின் பாதுகாவலராக புனித கப்ரியல் அற்புதமாக வெளிப்படுத்துகிறார் என்பதையும், நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் பாவங்களை செய்கிறோமோ, பாவத்திற்காக பரிகாரத்தை தேடிச் செல்லுகிறோமோ, அப்பொழுது பாவ சங்கீதத்தின் பாதுகாவலராகவும் அதிதூதராகிய ரஃபேல் காணப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்று நபர்களும் இந்த அளவிற்கு இறைவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது, இந்த திருவிழா நாளில் அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகின்ற இன்னொரு அற்புதமான செய்தி என்னவென்றால், இறைவன் எப்பொழுதும் நம்மோடு உடனிருக்கின்றான். இந்த திருத்துதல் வழியாக இறைவன் எப்பொழுதும் நம்மோடு செயலாற்றி கொண்டிருக்கின்றார். நமக்கு பக்கபலமாக இருக்கின்றார், துணையாக இருக்கின்றார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். வேதனை தருணங்களிலும் சந்தோஷ தருணங்களிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மூன்று தூதர்கள் வழியாக வெளிப்படுத்துகிற பொழுது, பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே தோல்வியை சந்திக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நேரத்திலும் துயரங்களை சந்திக்கின்ற பொழுது நாம் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம் என்றுதான் மன ஆதங்கத்தோடு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கடவுளையும் நாம் நிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பல நேரங்களிலே கடவுளையும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய திருவிழாவின் வழியாக அகண்டையான் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகின்றது, இதோ இந்த தூதர்களின் வழியாக நான் உங்களோடு உடனிருக்கின்றேன். உங்களைப் போல கடவுளைப் போல இந்த மண்ணுலகிலே யாரும் நிகரற்றவர்கள் என்பதையும், இறை வார்த்தை உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறது என்பதையும், தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு தூதர்களை அனுப்புகிறேன் என்பதை அன்னையாம் திருச்சபையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, இனி நம்முடைய வாழ்விலே நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, வேதனை மிகுந்தவர்கள் அல்ல. தனிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது வேதனையின் தருணத்திலே, தோல்வியின் தருணத்திலே இறைவன் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமீன். கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவயல் பாயே, எதையளிப்போம்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நிருப்பு கொடுக்க திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக்கிறவனுக்கு எப்படியதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலனுக்காகவும் மதுகரை நீட்டி பலி ஏற்றுக்கொள்வாராக. எம்மை பராமரித்தாலும் உமக்கு நிறைப்புகள் அளிக்கும் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்துள்ளோ. வானக தூதர்கள் மகத்துவமிக்கவும் திருமுன் காணிக்கைகளை எடுத்து வரவும் நீர் அவற்றை இறக்கத்துடன் ஏற்று எங்களுக்கு உமது மீட்பை நிறைவாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய தூதர் அதிதூதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் தூதரணிகள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியை மேம்படுத்த உம்மிடமிருந்து சேர்ந்து வருகின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அழக செய்யப்பட்டு சிறந்து விளங்குவதா நீர் அளவு கடந்து மாண்பு மிக்கவர் என்றும் அனைத்திற்கும் மேலான அன்புக்குரியவர் என்றும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாக வானக தூதர் பெருந்திரள் உமது மகத்துவத்தை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்கள் மக்களை உம்மை புகழ்ந்து வணங்கி முடிவின்றி பாடுவதாவது. உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நித்திய உடன்படிக்கை காணையின் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள்.
அதற்காகவே இறைவன் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழக்கின்றோம். உம் திருமணின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் அது திருச்சபையும் சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் ஏனையாயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அணியவரை அன்பின் அறிவடையை செய்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இது வந்து அற்புதமான காலை வேளையிலே உம்மை நாடு தெரிந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதி ஆண்டவரே. இதோ தொலைக்காட்சி வழியாக பங்கெடுக்கிற எல்லாரையும் அபரிவிதமாக ஆசீர்வதி ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிட்டார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீதாமை எடுத்து பார்க்கும்படியாக உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். உயிர்த்தவர் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அந்தோணியார், இதை நாங்கள் நினைவு கூறுகின்ற அதிதூதரான புனித மைக்கேல், கபிரியல், ரஃபேல், இவ்வுலைகளை மிகுந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான பல்விடை தோழமை கொண்டு உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து வரமருள உம்மையும் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருளமே என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்ள திருவளம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெயர் பெற்றோ. கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தலும் காத்து நமக்கு முடிவில்லாம் வழிவழித்ததாக.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உம்மை போற்றி புகழ்வேன். வானத்துதர் முன்னிலையில் உமக்கு புகழ் பாடுவேன். ஜெபிப்பமாக வாழ்வுக்கு வழிகாட்ட மறைவா. அதிதூதர்களும் புனிதர்களுமான மிக்கேல், கப்ரியேல், ரபேல் திருநாளில் நீர் எங்களுக்கும் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் உணவாக அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
இவ்வுணவால் உறுதியடைந்த நாங்களும் தூதர்கள் சிறந்த முறையில் எங்களை காத்து வருவதால் மீட்பின் வழியில் துணைவிட முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவின் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலை நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்காக திருப்பலை நிறைவேற்றி ஜெபித்த அருட்தந்தை டேனியல் அவர்கள், திரு இயேசுவின் திருத்த சபையை சார்ந்தவர்கள், கேஜேஃபிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் வெள்ளிக்கிழமை இன்று புதிய ஆலத்தை சுத்தப்படுத்தும் பணியானது நடைபெறும். இதிலே தயவு செய்து தன்னார்வ தொண்டர்களும் மரியாதை செய்த உறுப்பினர்களும் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கருத்துகளுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் மாற்றப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவரும் எங்களை சோதனை. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தரும் தன்னை பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம் மாலை, எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுக்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும். Change.
தாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.